லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மொத்தம் 29 பேர் களத்தில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது நிறைவடைந்துள்ளது வாக்குப்பதிவு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாலை 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா களத்தில் உள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பெற செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், நிலவரம் என்ன? தற்போது எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு நடைபெற்று விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வாக்குப்பதிவு சரியாக முடிவடைந்திருக்கிறது. நம்ம நேரடியாக காட்சிகளை பார்க்குறோம். நம்ம இருக்கக்கூடிய இந்த காணை ஊராட்சி பகுதியில் பார்த்தோன்னா வந்து 6 மணிக்கெல்லாம் வாக்குச்சாவடி மையத்திற்குள்ள வாக்காளர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால தற்போது வாக்குச்சாவடியினுடைய கதவுகள் என்பது மூடப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைப்படி 6 மணி வரை பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். 6 மணிக்கு உள்ளாக வாக்கு செலுத்தக்கூடிய இந்த மையத்திற்குள்ள வரக்கூடிய நபர்களுக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கான அனுமதி என்பது வழங்கப்படும். தற்போது இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு யாரும் 6 மணிக்கு பின்பாக வரவில்லை என்பதன் காரணமாக டோக்கன் விநியோகம் வழங்குவதற்கான தேவையில்லை. எனவே தற்போது இந்த வாக்குச்சாவடி மையம் வந்து மூடப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடி மையத்திற்கு பொதுமக்கள் தங்களுடைய வாக்கு செலுத்தி 6 மணிக்கு மேலே உள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அந்த வகையில் 6 மணிக்கெல்லாம் இந்த வாக்குச்சாவடி மையம் என்பது மூடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பணியாக இந்த வாக்கு பதிவு இயந்திரங்களை எடுத்து அனுப்புவதற்கான பணி என்பது அடுத்த கட்டமாக நடைபெறும். குறிப்பாக பார்த்தோம்னா நமக்கு 3 மணி நிறைவடைப்பட்டனாலே கிட்டத்தட்ட 64% வாக்குகள் என்பது பதிவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா 1 மணி மற்றும் 3 மணி அதிகமான வெயில் இருந்த நேரத்தில் கூட கிட்டத்தட்ட 14% வாக்குகள் என்பது பதிவாகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு 75-80% அளவிலான வாக்குகள் என்பது பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று குறிப்பாக இடைத்தேர்தல் என்றாலும் கூட காலை முதலே பொதுமக்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்குப்பதிவு செலுத்தக்கூடிய காட்சிகள் தற்போது பார்க்கிறோம். அதை தொடர்ந்து தற்போது மாலை 6 மணிக்கெல்லாம் சரியாக வாக்குப்பதிவு என்பது முடிக்கப்பட்டு அடுத்த கட்டமாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து செல்வதற்கான பணிகளை தற்போது தேர்தல் அதிகாரிகள் தொடங்கியிருக்கிறாங்க. அந்த காட்சிகளையும் நம்ம வந்து தற்போது நேரடியாக பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக இந்த பணிகள் என்பது முடிக்கப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு சரியாக தொடங்கிய நிலையில் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. தௌஃபிக், சந்தானம், நன்றி. லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.